ரெண்டு பிள்ளை அங்கிட்ட கிட்ட சிஸ்டர் கையில் லோடு பண்ணிவிட்டு இந்த இந்த பக்கம் வந்துட்டுருக்காங்க. இன்ஜின் சேஸில் வந்து இந்த முனைக்கில் ஒரு ஓட்டை இருக்கா கீழே பக்கத்தில் கிட்ட கொண்டு போகும் இந்த அறுக்கு பாரு. முனைக்கில் ஒரு தடம் இருக்கும், இந்த பல்ல ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதுக்கு நேரம் வைக்கணும். இந்த பல்ல ஒரு ஒரு மார்க் இருக்குன்னு இதை ஸ்ட்ரைட்டாக வைக்கணும், வச்சுட்டு மாட்டணும். அவங்க மாட்டினேன். அது என்னது? இது கிளட்ச் அசம்பிளி, ஹவுசிங் உட்கார வைக்கிறது. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி மாட்டேங்க. யூடியூப்ல பாக்குறாங்க. யூடியூப் ஓகே, அவ்வளோதான். இப்படி மாட்டிட்டு இது டாப்பில் இருக்கணும். இந்த பல்லில் ஒரு தடம் இருக்கும், அது டாப்பில் இருக்கணும், நேராக இருக்கணும். இங்கே உள்ள பேலன்ஸ் கீர் ஒன்று இருக்குது, அது வந்து ஸ்ட்ரைட்டாக சேஸில் ஒரு கோடு போட்டிருக்கோம், அது கரெக்டாக இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு. இவெல்லாம் கிட்ட வச்சு ஹவுசிங் கரெக்ட். இது எல்லாம் சொல்லக்கூடாது யாரு. சிசி இது வந்து சிசர் கீர் வந்து பிளே, இந்த அப்ளை பண்ணுறோம்ல, இந்த இந்த பிளே இருக்குது. இதிலிருந்து ரெண்டு பல்லு கழிச்சு, இதிலேருந்து ரெண்டு பல்லு கழிச்சு இதுக்கு நேரம் வச்சு என்ன எந்த பக்கம் பண்ணோமா, இது எங்கிட்ட பண்ணணும், இது இப்படி பண்ணணும், இந்த பக்கம் இப்படி பண்ணணும், இந்த பக்கம் இப்படி பண்ணணும். இது வந்து கொஞ்சம் ரெண்டு பிள்ளை வச்சுக்கிட்டோமா, அதில் ரெண்டு பிள்ளை வச்சுருக்கோம், ரெண்டு பிள்ளை வச்சுக்கிட்டு இங்கே இந்த ரெண்டு பல்லு இங்கே வரணும். இந்த இந்த பிளாஸ்டிக் இருக்குது, ரெண்டு பிளாஸ்டிக் இருக்கா, அது இந்த பக்கம் வரணும். வச்சு இதை சிசர்கீர் லோடிங் அதை பண்ணிக்கலாம்.